हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके इंद वीडियोला और सूपरान टिफिन रेसिपी पोंगल चटनी सांबार एप्पडी सेयदुन पार्कलाम वांगा वीडियोக்குள்ள போகலாம் पोंगलக்கு 1 कप பச்சரிசி 1/2 கப் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 கப் அரிசி பருப்பு மெஷர்மென்ட்க்கு 5 கப் தண்ணி ஊத்தி 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னிக்காக ஒரு மூடி தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுல 3 பச்சை மிளகாய் 2 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமா கொத்தமல்லி 1/4 கப் பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதுல எண்ணெய் ஊத்தி கடுகு கறிவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சி கொட்டிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க பொங்கல் ரெடி ஆயி வந்திருச்சு நல்ல குழஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுல நம்ம தாளிச்சி கொட்டிக்கலாம் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகி வந்ததும் எடுத்து வச்சிருக்க மிளகு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பொங்கல்ல கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுங்க நெய் வீட்லயே செஞ்சது தாங்க இந்த நெய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வீடியோ அப்லோட் பண்றேன் இப்போ இதல 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் போட்டு பொங்கல்ல ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட பொங்கல் எவ்வளவு நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு இந்த மெஷர்மென்ட்ல வீட்ல செஞ்சு பாருங்க பொங்கல் ரொம்ப சூப்பரா வரும் அடுத்து சாம்பார்க்காக ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு பொரிக்க விடலாம் கடுகு பொரிஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அப்பதான் சாம்பார் நல்லா இருக்கும் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஹோம்மேட் தாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் சாம்பார் பொடியோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க பருப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான பொங்கல் சட்னி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you friends